வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது கோடை உழவும் அதன் நன்மைகளும், அதாவது பார்த்தீங்கன்னா சம்மர் ப்ளவிங் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் மாதம் ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் மற்றும் இந்த ஏப்ரல் இந்த ரெண்டு மாதங்களிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய வேலை பார்த்தீங்கன்னா கோடை உழவு தான். இந்த கோடை உழவு என்பது மிகவும் முக்கியமானது. எல்லா காலகட்டத்திலும் விவசாய நிலத்து நம்ம வந்து விவசாய நிலமாகவே இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டமாவது அந்த மண்ணை வளப்படுத்தவும் மற்றும் அதை சரிப்படுத்தவும் அடுத்த விவசாயத்துக்கு தயார் செய்யவும் நாம் ஒதுக்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நேரமாவது அல்லது குறைஞ்சபட்சம் 15 நாளாவது நம்மளுடைய நிலத்தில் வந்து எந்த பணியும் செய்யாமல் அதை சூடாக்கி ஒரு முறை வந்து அதை படுத்துவது, நல்லா பண்படுத்துவது மிக முக்கியமான ஒன்று. அப்படி செய்வதில் வந்து முதன்மையானது நம்ம நிலத்தை உழுவது. இந்த நிலம் என்பது நீங்கள் ஏற்கனவே விவசாயம் செய்யும் நிலமாக இருக்கலாம், அல்லது ஒருபோகம் செய்யும் மானாவாரி நிலமாக கூட இருக்கலாம், அல்லது நீண்ட காலமாக பராமரிக்காத தரிசு நிலமாக கூட இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நெல் போடுற நிலத்திலிருந்து பண்பாடாத நிலம் வரை இந்த காலகட்டத்தில் நாம் அதை உழுவது மிகவும் முக்கியம். நீங்கள் உழுவது வந்து சரிவுக்கு குறுக்கே உழவேணும். அப்படி உழும்போது அது நல்ல பண்பட்ட நிலமாக இருந்தால் 9 கை கலப்பையை வைத்து நீங்கள் உழுகலாம். கொஞ்சம் கடினமாகவோ அல்லது அப்பப்போ விவசாயம் செய்ய போகிற நிலமாக இருந்தாலோ 5 கை அல்லது 7 கை கலப்பையை வைத்து நீங்கள் உழுகலாம். நீண்ட நாட்களாக பராமரிக்கப்படாத நிலமாக இருந்தால் அதை விவசாயத்துக்கு தயார்படுத்துவதற்கு சட்டி கலப்பையை வச்சு அல்லது மண்ணை திருப்பி போடக்கூடிய வகையிலான ரிவர்சார்பில் கலப்பை இவைகளை வைத்து நாம் அதை உழ வேண்டும். இந்த கோடை உழவால் கிடைக்கும் நன்மைகள் என்னெல்லாங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். முதல் நன்மை என்னதுன்னா, மண்ணில் உள்ள சத்துக்கள் அனைத்து பகுதிகளுக்கும் சரிசமமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மண்ணில் அடியாளத்தில் இருக்கக்கூடிய கூட்டுப்புழுக்கள் வெளியே வந்து முட்டைகளும் வந்து அழிந்து நமக்கு அடுத்த பயிருக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மண்ணோட பொளபொளப்பு தன்மை இருப்பதற்கும், உதாரணமாக கோடை மழை பெய்தால் அது உள்ளே இறங்கி நுண்ணுயிர் பெருக்கத்தை பெருக்குவதற்கும் முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மண்ணில் உள்ள ஈரப்பதம் அதிகரித்து நம்ம குறைவாக தண்ணீர் கொடுத்தாலும் மண்ணில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அது சீக்கிரம் பரவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோடை உழவில் மண் அரிமானம் வந்து தடுக்கப்படும். மேலே இருக்கக்கூடிய பொடிமண் வந்து நகராமல் நம் நிலத்திலேயே இருப்பதற்கு, அதாவது பெரிய மண் துகள்களுக்கிடையே போய் ஒட்டிக்கொள்ளும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வேர்கள் மற்றும் தேவையில்லாத களைகளோடு விதைகள் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூடாக்கி நீர்த்து போக செய்யலாம். எங்கெல்லாம் கோரை கிழங்கு இருக்கோ அல்லது அருகம்புல் இருக்கோ அந்த மாதிரியான நிலங்களுக்கு கோடை உழவு முக்கியம். எப்படி உழுகலாம் என்றால், ஃபஸ்ட்டு ஒரு தடவை உழவுங்கன்னா அதுக்கப்புறம் வெயிலோட தன்மையை பொறுத்து மத உழுத நாளில் கணக்கு வச்சு 15 அல்லது 20 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் உழுகலாம். இதனால் கோரை கிழங்கும் அருகம்புல்லும் அழியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோடை மழையை பொறுத்து பலதானிய விதைப்பு செய்து மடக்கி உழுவதால் எதிர்காலத்தில் சிறந்த விளை நிலம் கிடைக்க வாய்ப்புள்ளது. எங்கெல்லாம் காரா அமிலத்தன்மை அதிகமாக உள்ளதோ அங்கே சணப்பை தக்கை பூண்டு விதைத்து 38வது நாள் மடக்கி உழுகலாம். மற்ற இடங்களில் அவுரி கொழுஞ்சி பலதானிய விதைப்பு செய்யலாம். இதையெல்லாம் ஒவ்வொரு நிலத்திலும் கோடை உழவில் தான் செய்ய வேண்டிய விஷயம். இந்த வீடியோ பற்றிய மேலும் தகவலுக்கும் மற்றும் உங்கள் சந்தேகங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற எங்கள் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.